ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகினி வர்றாங்க ஃபங்க்ஷனுக்கு, தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷனுக்கு. அவங்கள பார்த்த உடனே காவேரி செம்ம காண்டாகிறாங்க. இவ எதுக்கு இங்கே வர்றா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. விஜயும் காவேரியும் அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறாங்க. ஏன் இவெல்லாம் வரா அப்படிங்கிற மாதிரி. ஏய், நீ எதுக்கு வந்த அப்படின்னு காவேரி கேட்குறாங்களா. அதை அப்படியே அவங்க சித்தப்பா பார்த்துறாங்க. விஜய் சித்தப்பா பார்த்துட்டு, என்ன என் மருமக வராமல் என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவள் வராமல் யார் வர்றது? இனிமேல் நல்லது கிட்டது எல்லாத்துலேயும் என் மருமக வருவா, அதை கேட்க யாருக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் காவேரி பார்த்துட்டு, பேசாமல் இரு காவேரி, இப்போ என்ன விடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. பார்த்து என்ன பார்த்து பார்த்து இப்படி வம்பளுக்குறாங்க. எல்லாரும் வர்றாங்க, வந்துட்டாங்க. அங்கே காவேரியோட வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் களைக்கட்டுது. ராகினி என்ன பண்ணுறாங்க, அப்படியே வெறுப்பாகவே பார்க்குறாங்க. அப்படியே கிண்டல் பண்ணுற மாதிரி நக்கலாகவே பார்த்து சிரிக்கிறாங்க காவேரியை பார்த்து. காவேரியும் அப்படி கண்டுக்காமல், இவள் எப்படியெல்லாம் பார்த்துட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சே, என்ன இவள் அவள் சொன்ன மாதிரி நம்ம நிம்மதியை கெடுக்க வந்துட்டாளா? நானும் அப்படியே அலட்சியமாக அவளை கண்டுக்காமல் இருந்தாலும் அவள் நினைப்பே வருதே, அவளை பற்றியே நினச்சி நினச்சி பார்க்குறனே, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் விஜயை கூப்பிட்றாங்க. விஜய் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்த தாலியெல்லாம் ஒன்றுனா கோர்க்கணும், நீ ஒரு இது எடுத்துக்கொடு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு தாத்தா, நான் எதுக்கு பாட்டி, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நீ தானே அவனுக்கு தாலி கட்டினேன், அப்போ நீ தான் இதுவும் கோர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு மணியாக எடுத்து வைக்கிறாங்க. ஒவ்வொன்றா எடுத்து ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து ஒன்று கோர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காவேரி அம்மா வர்றாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு குண்டை பார்த்தா தங்க செயினில் தாலி கோர்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா, இந்தாப்பா இந்த தாலியை நீ உன் பொண்டாட்டி கழுத்தில் போடு அப்படிங்கிறாங்க பாட்டி. அவங்க அப்படியே வாங்குறாங்க. நான் இவ கழுத்தில் போடணுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ய செய்ய ராகினி அப்படியே காண்ட் ஆகுறாங்க. இவளுக்கெல்லாம் வாழ்க்கையை பாரு, திண்ணையில் கடந்தவளுக்கு திடுக்குன்னு வாழ்க்கை வந்துச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி காவேரி ஒரு கொடைக்கானலில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த மாடு மாதிரி, இன்றைக்கி பாரு எவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செம்ம காண்டில் இருக்காங்க. நீ இப்படி நினைக்க நினைக்க தாண்டி ஒன்றுமே இல்லாத அஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு தான் நம்ம மைண்ட் வாய்ஸ் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலியை எடுத்து காவேரி கழுத்தில் அப்படியே தலைவலியாக போடுறாங்க. அப்படியே என்ன நினைக்கிறாரு, நம்ம எப்படி இவ்வளோ வேணான்னு வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், இருந்தாலும் இது பெருசாக பண்ணுறோம், சரி என்ன பண்ணுறது, இப்போதைக்கு பண்ணித்தான் ஆகணும் காவேரிக்காண்டி, சரி பரவாயில்ல அப்படின்னு போடுறாங்க. காவேரி அதை அப்படியே ஆசை ஆசையாக வாங்கிக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக தாலியை வாங்கிக்கிறாங்க. உண்மையிலே காவேரி முழு மனசாக இந்த வீட்டு மருமகளாக மாறிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படி தாலி கட்டின கையோட பழைய தாலியை எடுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கழுத்தில் இந்த மஞ்சள் கயிறையும் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் சந்தோஷமாக பொட்டு வைப்பா அப்படிங்கிறாங்க. பொட்டு வைக்கிறாங்க, சந்தனம் வைக்கிறாங்க, குங்குமம் வைக்கிறாங்க. அப்படி தலை நிறைய பூவெல்லாம் எல்லாமே ஒன்றுன்னா சொல்ல சொல்ல அழகாக வைக்கிறாங்க. விஜய் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. காவேரியோட அம்மா ரொம்ப பூரிச்சு போகிறாங்க. நம்ம பிள்ளைக்கு நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, மாப்பிள்ளையும் கண்ணுக்கு அழகாக லட்சணமாக இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. யமுனாவும் நர்மதா வந்து சூப்பர்க்கா, வாழ்த்துக்கள்க்கா அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குக்கா, இந்த புடவையிலையும் நகையிலையும் நீ ஜொலிக்கிற தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சித்தப்பா, எல்லாம் எங்கோட்டு புள்ள வாங்கி போட்டதில்ல, நீங்களா வாங்கி போட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பு அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் சொல்லலப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க முகமே வாடி போயிடுது. அந்த பிள்ளைங்க அவங்க காவேரி அம்மா முகமே, ஏன் இப்படி நோஸ் கட் பண்ணுறானே தெரியலையே அப்படின்னு காவேரி விஜயை பார்த்து கேட்குறாங்க. உங்கள் சித்தப்பா வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்கள், இல்லைன்னா நான் செம்ம காண்டாயிருவேன், விடு நான் அடைக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடியுது. ராகினியும் கிளம்புறாங்க. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி செம்ம காண்டில் தான் போகிறாங்க. இருடி நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரியை பார்க்குறாங்க. காவேரி அந்த தாலியை கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறாங்க. பார்த்து பார்த்து ஆசையாக ரசிக்கிறாங்களா, என்ன இவ முழு மூச்சா நிஜ பொண்டாட்டியவே மாறிட்டா, இப்படி ஆசாசையாக கண்ணுகளை ஒத்திக்கிறா, உண்மையிலே நம்ம இந்த வீட்டில் வாழ நினைக்கிறாளா, அது தப்பாச்சே, நமக்கு இன்னும் 8 மாதம்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தேவையே இல்லாததுக்கு இப்போ இந்த தாலி பிச்சுக்கு இருக்கிற ஃபங்க்ஷன் தேவையா, எல்லாம் அந்த தாத்தா பண்ணுற வேலை அப்படின்னு விஜய் வந்துக்கிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.